நாட்டில் வேளாண் சந்தையை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறை தொழில் பிரதிநிதிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய அவர், தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் நலனை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். அடுத்த 4 ஆண்டுகளில் வேளாண் துறை கட்டமைப்பை மேம்படுத்த 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக அறுவடைக்கு பிந்தைய காலகட்டத்தில் உற்பத்தி பொருட்களை பதப்படுத்தவும் மதிப்பு கூட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக குளிர்பதன கிடங்குகள், ஆலைகள், சந்தைகள் ஆகியவற்றை ஊரக பகுதிகளில் ஏற்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.